ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வணக்கம் தமிழச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காயில் அருமையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். முதல்ல வாழைக்காயை தோல் சீவிடும் ஃபீலர் வச்சு நட்டு கட் பண்ணி தோல் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தனியே வச்சிடலாம். இப்போ அலசி எடுத்துட்டு நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். இப்போது வாழைக்காயை மீன் ஷேப்பில் வெட்டணும். ஃபஸ்ட்டு வெட்டைகளை கொஞ்சம் பெருசாக வெட்டி அதை வச்சிடணும். அடுத்தது நல்ல ஷேப்பாக மீன் ஷேப்பில் இந்த மாதிரி வெட்டணும். மீன் எப்படி இருக்கும்ல அதே போல், அதே அளவு தின்னாக இருக்கணும். கொஞ்சம் அழகாக வெட்டி எடுத்துக்கிட வேண்டியது தான். பாருங்கள், இப்படி வெட்டி எடுத்துக்கிடுங்க. இந்த தின்ன அளவு இருக்கணும், அதாவது கணம் கணம் அந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் சுடுதண்ணி போட்டிருக்கேன். அந்த சுடுதண்ணியில் உடனே நம்ம காயை போட்டுடணும், ஏன்னா காய் கருப்பாக போயிடும் இல்லையா. அதனால் நம்ம காயை வந்து சுடுதண்ணியில் உடனே போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் நமக்கு, ரெண்டு நிமிஷம் தான் டைமிங்கை பார்த்துக்குங்க. தெரியலன்னா ரெண்டு நிமிஷம்தான், ரொம்ப வேகவே விட்டுறக்கூடாது. டக்குன்னு இப்போனா அதை வடித்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஆவி பறக்குது பார்த்தீங்களா. அது ஒரு பக்கமாக ஆற விட்டுட்டு அடுத்தது அரைக்க வேண்டிய பொருள் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். சோம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு பத்து பல்லுக்கட்ட பூண்டு. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது தான் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. இது கண்டிப்பாக தேவை. இதை நல்லா மையாக அரைச்சிடணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியும் தேவை தானே நம்மளுக்கு, அதனால் தண்ணியோடு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நடுவில் உள்ளதை ஹோல் பண்ணி எடுத்துக்கணும். மீன் ஷேப் வேணும் இல்லையா நடுவில், அதனால் நான் அதை ஹோல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நான் ரெண்டு தான் எடுத்து காமித்தேன். பாருங்கள் நான் எப்படி அழகாக எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மசாலா செய்ய வேண்டியது தான். அரைச்சி வச்ச விழுத முதல்ல கொட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நான் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கல அதனால தான். இப்போது வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது அரிசி மாவு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான். கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மசாலா எல்லாம் ஒட்டும் இல்லையா, அதுக்காக. இப்போது கடைசியாக கடலை மாவு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு டைப் நல்லா கையை வச்சு கலரிக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா உப்பு இருக்கான வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, கலர் நல்லா வந்துருச்சு. கலரி எடுக்கவும். இப்போ ஒன்று ஒன்றா மசாலா பரட்டி வச்சிட வேண்டியது தான். 100 பிளேட்டில் தனித்தனியாக வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறி உப்பு புளிப்பு காரம் எல்லாமே போகும். இது மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே பெரட்டி எடுத்து வச்சுடுங்க. பார்த்திங்களா, நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது பொறிச்சு எடுக்கிறது தான் வேலை, பாக்கி வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போயே அழகாக இருக்குது. இப்போது இந்த பக்கத்தில் தோசைகள் காயுது.
எண்ணெய் விட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க, பொரிக்க தேவையான அளவு. இப்போ ஒன்று மெதுவாக வச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் கல். பார்த்து எண்ணெய் தெரிச்சிடும், மெதுவாக வைங்க எப்பயுமே. ஓகே, எல்லாம் வச்சாச்சு. இப்போ வெந்துடுச்சு, அடிப்பக்கம் திருப்பிக்கலாம். இதை பார்த்தீங்களா, ஒட்டாது, கீழே வந்து தோசைக்கல்லில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டியது கிடையாது. டக்கு டக்குன்னு எடுக்க முடியுது பார்த்தீங்களா. நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவக்க விட்டு எடுங்க. எப்பவும் போல் மீன் வறுப்பீங்களா, அதே போல் செவக்க விட்டு நல்லா எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு போட்டதுமே செவக்காது, ஏன்னா மறுபடியும் மறுபடியும் போட திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா செவந்து வந்துடும். இந்த இதை மாதிரி இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மற்றதையும் நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுக்கோங்க. இப்போது தயாராகிடுச்சு, சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னுட்டு. ஃபிஷ் மாதிரியே இருக்குது, நான்வெஜ் ஸ்வைலில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.